பொதுக்குழுவை பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்க முடியாது என்று நான் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடுத்திருக்கேன். அதற்கு பிறகு ஓபிஎஸ் அதே நிலைப்பாட்டுக்கு வந்தார். இல்லை, எனக்கு மறுபடியும் ஒரே கேள்வி. ஜெயலலிதா இறக்கும் போதோ மருத்துவமனை இருக்கும் போதோ இறந்த பிறகோ அந்த கும்பல கோயிந்தாலும் உங்களை நான் பார்க்கல. ஒரு சொல்ற யாரும் பார்க்கல. சசிகலாவை பொதுச் செயலாளர் தேர்வு செய்த பிறகும் உங்களை நான் கும்பல கோயிந்தாவோ எங்கவோ அங்கவோ இங்கவோ நான் அங்கேயும் பார்க்கல. வழக்கு போடும்போது நீங்க வெளியே வரீங்க. அப்ப கட்சியில இருந்தீங்கன்னா நீங்க சசிகலாவுக்கு அடங்கி தான் இருந்துருக்கணும். அப்போ நீங்கள் கட்சியில் இல்லைன்னு நீங்களே வெளிப்படுத்துறீங்க. நான் வழக்கு தொடுத்தேன்னு கட்சியில் இருந்துக்கிட்டு யாராவது வழக்கு தொடுக்க முடியுமா? நிச்சயமாக தொடுக்கலாம். கட்சியில் இருந்த சசிகலாவுக்கு அடங்கி போய் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதிமுக என்கிற கட்சியில் சசிகலாவை பார்த்து நான் வரல, எம்ஜிஆரை பார்த்து நான் வந்தேன். அதனால அந்த அதிமுக என்கிற உண்மையான திராவிட உணர்வுகளோடு வந்தேன். எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கோ சொத்து சேர்த்துறதுக்கோ குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்கோ நான் இதுக்கு வரல.